திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சருமான என்னுடைய அருமை அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பெருமக்களே, தோழமை கட்சிகளை சார்ந்திருக்கக்கூடிய தலைவர் பெருமக்களே, தயாளம்மாள் அறக்கட்டளை நிர்வாகத்தினுடைய அறங்காவல் தலைவர், இங்கே தொடக்கத்தில் வரவேற்புரை நல்கியிருக்கக்கூடிய பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் மோகன் காமேஸ்வரன் அவர்களே, அறங்காவலர் சம்பத்குமார் அவர்களே, சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் இந்நாள் உறுப்பினர்களே, கழகத்தின் மாவட்ட செயலாளர்களே, உள்ளாட்சி பிரதிநிதிகளே, தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, திருவாரூர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பூண்டி கலைவாணன் அவர்களே, மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை போன்ற பல்வேறு அமைப்புகளைச் சார்ந்த செயலாளர்களே, நிர்வாகிகளே, என் பாசத்திற்குரிய திருவாரூர் சொந்தங்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நெஞ்சில் மகிழ்ச்சியும் நிகழ்ச்சியும் நிறைந்திருக்கக்கூடிய நிலையில் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். வான்புகழ் வள்ளுவருக்கு தலைநகரில் கோட்டம் கண்ட தலைவர் கலைஞர் அவர்களுக்கு திருவாரூரில் கோட்டம் கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களை கலைஞர் அவர்கள் முதல் முதலாக சந்தித்த ஊர் இந்த திருவாரூர். தலைவராக பிற்காலத்தில் ஆனவர் அல்ல நம்முடைய கலைஞர், தலைவராகவே பிறந்தவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர். அதற்கு அடித்தளமாக அமைந்த ஊர்தான் இந்த திருவாரூர். மன்னர்கள் கூட தாங்கள் ஆளும்போதுதான் கோட்டமும் கோட்டையும் கட்டுவார்கள். ஆனால் கலைஞர் அவர்கள் நிறைவுக்கு பிறகு கோட்டம் இங்கே எழுப்பியிருக்கிறது. இன்னமும் கலைஞர் வாழ்கிறார், ஏன் ஆள்கிறார் என்பதனுடைய அடையாளமாகத்தான் இது கம்பீரத்தோடு இந்த கோட்டம் இங்கு அமைந்திருக்கிறது. எனது தாயார் தயாளம்மாள் அறக்கட்டளை சார்பில் கலைஞர் கோட்டம் கட்டப்பட்டுள்ளது, அது திறக்கப்பட்டுள்ளது. என்னை பொறுத்தவரையில் என் தந்தைக்கு என் தாய் எழுப்பிய அன்பு கோட்டையாகவே நான் இதை கருதுகிறேன். தத்துவ மேதை டி கே சீனிவாசன் அவர்களும் கவிஞர் காமு ஷெரீப் அவர்களும் வாழ்த்து பேசிட புரட்சி தோட்டமான தலைவர் கலைஞரை என்னுடைய தாயார் திருமணம் செய்து கொண்டதும் இதே திருவாரூரில்தான். தலைவர் கலைஞருடைய வாழ்க்கையில எத்தனையோ மேடு பள்ளங்கள், வெற்றி தோல்விகள், ஏற்றம் இறக்கங்கள் என்று எத்தனை ஏற்பட்டிருந்தாலும் அத்தனையும் சிரித்த முகத்தோடு எதிர்கொண்ட, எப்போதும் அதே கருணை உள்ளத்தோடு இருந்தவர் என்னுடைய தாயார் தயாளம்மாள் அவர்கள். கலைஞர் கோட்டம் என்பது கலைஞரின் பன்முக பரிணாமங்களை சொல்லக்கூடிய கருவூலம், கலைஞரின் திருவுருவச் சிலை, முத்துவேலர் நூலகம், இரண்டு அரங்குகள், இரண்டு தியேட்டர்கள், பாளையங்கோட்டை சிறையில் இருப்பது போன்ற வடிவமைப்பு, செல்ஃபி பாயிண்ட், கலைஞரோடு படம் எடுத்துக் கொள்ளக்கூடிய வசதி என அனைத்தும் அடங்கியதாக இந்த கோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது.
திருவாரூர் தேரழகு என்பார்கள். அந்த திருவாரூர் தேர் கலைஞர் கோட்டத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. திராவிட கட்டடக் கலையோடு நவீன வசதிகளை இணைத்து இது அமைக்கப்பட்டிருக்கிறது. 2018 தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்ற போது நானும் என்னுடைய சகோதரி செல்வியும் இந்த நிலத்தை நாங்கள் விலைக்கு வாங்கினோம். அதற்கு பிறகு இந்த நிலத்தில் ஒரு அறக்கட்டளையின் சார்பில் கலைஞர் கோட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் முடிவு செய்து 4 காலமாக அதற்காக சிரமங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு இதை கட்டி முடித்திருக்கிறார்கள். இதனை கட்டி முடிப்பதில் தயாளம்மாள் அறக்கட்டளைக்கு ஆலோசனைகளை வழங்கிய மாண்புமிகு அமைச்சர் ஏவா வேலு அவர்களுக்கு முதலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பார்த்து பார்த்து செதுக்கியதே போல கண்ணுங்கருத்தமாக இருந்து இந்த கலைஞர் கோட்டத்தை வடிவமைப்பதை கவனமுடன் மேற்பார்வையிட்டார் நம்முடைய வேலு அவர்கள். அவருக்கு எத்தனை பாராட்டு சொன்னாலும் அது தகும். அதேபோல் இந்த கோட்டத்தை சிறப்பற உருவாக்கி தந்திருக்கக்கூடிய தயாளம்மாள் அறக்கட்டளையுடைய நிர்வாக அறங்காவலர், மக்களின் மருத்துவராக விளங்கும் மதிப்பிற்குரிய திரு மோகன் காமேஸ்வரன் அவர்களுக்கும், அறங்காவலர் திரு சம்பத்குமார் அவர்களுக்கும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நெஞ்சம் நிறைந்த உணர்வோடு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மேலும் கட்டுமான நிறுவனம், இதில் பணியாற்றிய பணியாளர்கள், கட்டுமான கலைஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ தலைவராக போற்றப்பட்டார். தலைநகர் சென்னை முதல் கடல் நகர் குமரி வரைக்கும் உள்ள தமிழ்நாட்டின் எல்லா ஊர்களுக்கும் திட்டங்கள், சேவைகள், சாதனைகள், உதவிகள் செய்தவர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என வாழ்ந்த புறநாற்று புலவர் அவர். ஆனாலும் அவரிடம் உங்களுக்கு பிடித்த ஊர் என்ன என்று கேட்டபோது நான் பிறந்த திருக்குவளை என்றுதான் அவர் சொல்வார். உருக்குலையா மங்கையவள் ஒளிமுகத்தை முத்தமிட கருக்களிலே கண்விழிக்கும் திருக்குவளை என்று ஓமை கவிஞர் சுரதா எழுதிய வரிதான் தனக்கு பிடித்த வரி என்று சொல்லி பலமுறை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். அந்த அளவுக்கு திருக்குவளையை அவர் காதலித்தவர். தான் வாழ்ந்த இல்லத்தில் அன்னை அஞ்சுகம் பெயரால் படிப்பகமும் தந்தை முத்துவேலர் பெயரால் நூலகமும் அமைத்தார்கள். பள்ளியில் மேல் படிப்பு படிக்க திருவாரூருக்கு வந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர். அதன் பிறகு திருவாரூரே அவர் கருவாக திருவாக காரணமான ஊராகியது இந்த திருவாரூர். கலைஞரை நாடு போற்றும் தலைவராக ஆக்கிய ஊர் இந்த திருவாரூர். குளித்தலை, தஞ்சாவூர், சைதாப்பேட்டை, அண்ணாநகர், துறைமுகம், சேப்பாக்கம் என எத்தனை தொகுதிகளில் தலைவர் கலைஞர் அவர்கள் போட்டியிட்டிருந்தாலும் இறுதியாய் வந்து நின்ற இடம் இந்த திருவாரூர். ஒரு முறை அல்ல, 2 வென்ற இடம் இந்த திருவாரூர். தேர் எப்போதும் புறப்பட்ட இடத்திற்கே வந்து நிலை கொள்ளும் என்பதைப் போல இருந்தது கலைஞரின் பயணமும். அதனால்தான் திருவாரூரில் கோட்டம் அமைக்கப்பட்டுள்ளது. திருவாரூர்காரர்களுக்கு மட்டுமல்ல, இந்த டெல்டா மாவட்டங்களுக்கே மிக சிறந்த பெரிய பிரம்மாண்டமானதாக திருமணம் மற்றும் விழாக்கள் நடத்துவதற்கான அரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதனை கட்டி எழுப்பியதைப் போலவே கவனமாக இதனுடைய அழகு குறையாமல் பாதுகாத்து கவனிக்க வேண்டும் என்று இதை பொறுப்பேற்று கவனிக்க இருக்கக்கூடிய அத்துறை பொறுப்பாளர்களையும் நான் அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். அரங்கம் அமைப்பது கூட எளிது, ஆனால் பராமரிப்பதுதான் சிரமம்.
எனவே சிரமம் பார்க்காமல் பராமரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எனது கால்கள் கடைகோடையில் நிற்கும் மக்களை சுற்றியே உலா வருகின்றன. எனது கரங்கள் அவர்களை கரையேற்றி விடவே நில்கின்றன. என் கண்கள் அவர்களுக்காகவே ஒளி உமிழ்கின்றன என்று சொன்னவர் நம்முடைய தலைவர் கலைஞர். நிறைவுற்ற வாழ்க்கைக்கு பிறகும் மருத்துவமனையாக, நூலகமாக, இதுபோன்ற கோட்டமாக பயனளித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர். இன்று நான் நடத்தும் கலைஞர் தலைமையிலான அரசைத்தான் நான் நடத்திக் கொண்டிருக்கிறேன். இந்த திராவிடமான ஆட்சியை நான் கலைஞருக்கு காணிக்கையாக செலுத்திக் கொண்டிருக்கிறேன். எந்த சம்பவம் நடந்தாலும் தலைவர் இருந்தால் என்ன முடிவெடுப்பார் என்று யோசித்து அந்த முடிவையை நான் எடுக்கிறேன். அதனால்தான் சரியான திசையில சென்று கொண்டிருக்கிறேன். எனது உயரம் எனக்கு தெரியும் என்று சொல்லிக் கொண்டாரே தவிர, இந்தியாவின் ஜனநாயகம் எப்போதெல்லாம் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறதோ அப்போதெல்லாம் இந்திய தலைவராக தனது எல்லையை விரித்தவர்தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். கலைஞர் கோட்டத்தை திறந்து வைப்பதற்காக பீகார் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள் வருவதாக இருந்தது. ஆனால் அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட காரணத்தால் வர இயலவில்லை. எனவே இந்த காலையில் என்னோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இந்த வரலாற்று சிறப்புமிகு நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் போனது குறித்து வருத்தம் தெரிவித்தார். ஆனாலும் அவர் இன்று நிகழ்த்துவதாக இருந்த உரையை தமிழாக்கம் செய்து நம்முடைய அருமை நண்பர் திருச்சி சிவா அவர்கள் இங்கே எடுத்து வாசித்திருக்கிறார்கள். அந்த உரை மிக சிறப்பாக அமைந்திருந்தது. பீகார் மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு தேஜஸ்வி அவர்கள் வந்திருக்கிறார். அவருக்கு நான் இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஆகஸ்ட் 15 விடுதலை நாள் அன்று மாநில முதலமைச்சர்கள் எல்லாம் குடியேற்ற வேண்டும் என்று இந்தியாவினுடைய அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு உரிமையை பெற்றுத்தந்தவர் கலைஞர் அவர்கள். அதேபோல் இந்திய அரசியலில் 1971 முதல் அனைத்து அரசியல் பெருமாற்றங்களுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் கலைஞர் அவர்கள். இந்திரா காந்தி அம்மையார் தொடங்கி அத்தனை இந்திய பிரதமர்களோடு நல்லுறவு வைத்திருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். ஆட்சி மாற்றத்திற்கும் பிரதமர்களை உருவாக்குவதிலும் கலைஞரின் பங்கு பெரும் பங்காக இருந்தது. சஞ்சீவ ரெட்டி முதல் பிரதிபா பாட்டில் வரை எல்லா குடியரசுத் தலைவர்களுடனும் நட்பு வைத்திருந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அவரால் உருவாக்கப்பட்ட குடியரசுத் தலைவர்கள் அதிகம். கலைஞர் அவர்கள் குடியிருந்த கோபாலபுரம் இல்லத்திற்கு பிரதமர்களும் அகில இந்திய அரசியல் தலைவர்களும் பிற மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களும் அதிகமாக வந்திருக்கிறார்கள். அந்த வகையில் இந்திய அரசியலில் மாபெரும் அரசியல் ஆளுமையாக இருந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். அதனால்தான் அவர் புகழை போற்றுவதற்காக பீகாரில் இருந்து மாண்புமிகு தேஜஸ்வி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்தியாவின் ஜனநாயகத்தை காக்கக்கூடிய பொறுப்பை ஏற்று அதற்கு அடித்தளம் அமைக்கும் பணியை பீகார் தொடங்கியிருக்கிறது. வருகிற 23 அன்று பீகார் மாநிலம் பாட்னாவில் மதச்சார்பற்ற ஜனநாயக சக்திகளின் ஒருங்கிணைப்பு கூட்டம் நடக்க இருக்கிறது. பாட்னா என்பது இந்தியாவுடைய தொன்மையான நகரங்களில் ஒன்றாகும். பாடலிபுத்திரம் அது வரலாற்றில் இன்றைக்கும் அழைக்கப்படக்கூடிய ஒரு நகரமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதுதான் இன்றைய பாட்னா. அறிவு மற்றும் ஞானத்தின் அடையாளமாக சொல்லப்பட்ட நகரம் அது. ஜனநாயகம் என்பது வீட்டுக்கு விளக்கு, சர்வாதிகாரம் என்பது காட்டு தீ என்று சொன்னவர் தலைவர் கலைஞர் அவர்கள். பாஜக கடந்த 10 காலமாக பரப்பி வரும் சர்வாதிகார காட்டு தீ அணைக்க வேண்டிய கடமை நமக்கெல்லாம் இருக்கிறது. அதற்கான முதல் ஜனநாயக விளக்கை பாட்னாவில் ஏற்றுவதற்கான ஏற்பாட்டை மாண்புமிகு நிதிஷ்குமார் அவர்கள்
தொடங்கி வைக்கிறார்கள். நானும் பாட்னா செல்லுகிறேன், உங்களுடைய அன்போடு செல்லுகிறேன், உங்களுடைய நம்பிக்கையோடு செல்லுகிறேன். ஜனநாயக போர்க்களத்தில் கலைஞரின் தளபதியாக நானும் பங்கெடுக்க இருக்கிறேன். இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டிய நெருக்கடியான காலத்தில் இன்றைக்கு நாம் இருக்கிறோம். இதை செய்யாவிட்டால் 3000-4000 ஆண்டு பழமை கொண்ட தமிழ்நாடு என்ற மாநிலமே இல்லாமல் போய்விடும். இன்னும் சொல்லுகிறேன், கலைஞருடைய உயிரினும் உயிரான உடன்பிறப்புகளை இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, இந்த கலைஞருடைய உடன்பிறப்புகள் இதை செய்யாவிட்டால் வேறு யாராலும் இதை செய்ய முடியாது. மீண்டும் பாஜகவை ஆள அனுமதிப்பது